இப்போ இமேஜ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம பிரிச்சாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன இமேஜ் பிரிச்சிருக்கோன்னா, இந்த இமேஜ், தென் இது எல்லாமே ஒரு ஒரு குரூப்பாக போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதை அப்படியே என்ன பண்ணணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய இமேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் நிறைய ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து லிமிட்டாக மட்டும் வச்சுருக்கேன், இதில் எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஆக்சுவலாக வந்து நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, மோஷன் போஸ்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். அதனால் வந்து ஒரு கலெக்ஷனுக்காக இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபிலிமுக்கு க்ரியேட் பண்ணணுன்னா ஒரு ரெண்டு மூணு போஸ்டர் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு மூணு போஸ்டரை வச்சு நம்ம மோஷன் போஸ்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து கொண்டு போயிடலாம். எஃபெக்ட்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கிறத வந்து அந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணணும், அது வந்து லேயர் பேஸில் இம்போர்ட் பண்ணுறதா இல்லை காம்போசிஷன் அப்படிங்கிறது. இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மோஷன் போஸ்டர். ஓகே ஓகே, இதை ஆக்சுவலாக செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தோம்னா இப்போ இம்போர்ட் ஆகிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா ஃபுட்டேஜாக இம்போர்ட் ஆகணுமோ, காம்போசிஷனாக இல்லை ரீடைன் லேயர் அப்படின்னு கேட்குது. நான் காம்போசிஷன் கொடுக்கணும், ஒவ்வொன்றா காமிக்கிறேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஃபோட்டோஷாப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதே வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது காம்போசிஷனை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், காம்போசிஷன்னால் இது தனித்தனி லேயராக ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ண தனித்தனியாக லேயராக ஓப்பன் ஆகும். இந்த குரூப்பை பார்த்திங்க அப்படின்னா, அந்த குரூப்புக்குள்ளே ஆக்சுவலாக தனித்தனியாக இருக்கும் நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு லேயரும் இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஃபிட் டு 100%. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணது வந்து தனித்தனியாக க்ரியேட் ஆகிருக்கும், வித் குரூப்போடு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து இது காம்போசிஷன் வித் ரீடைன் லேயர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேயர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது பார்த்திங்க அப்படின்னா, சாரி செகண்ட் டைம் க்ரியேட் பண்ணது, இந்த அந்த லேயர் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த லேயர் நேமோட இங்கே ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா லேயரும் வேணும் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து லேயர் ஒன்று ஒரு ஒரு காம்போசிஷனாக தான் வேணும். ஸோ செகண்ட் டைப் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ப்ராஜெக்ட், அது டோன்ட் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட், ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கும், நீங்கள் அங்கே போய் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே ஓப்பன் பண்ணும்போது நம்ம காம்போசிஷன் கொடுத்தா போதும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது இம்போர்ட் ஆகும்போது காம்போசிஷன் போயிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு காம்போசிஷன் ஓப்பன். ஓகே, ஸோ சேம் ஆட்டோமேட்டிக்காக காம்போசிஷன் ஆப்ஷன் இங்கே வந்துடும். ஸோ எனேபிள் லேயர் ஸ்டைல்ஸாக இல்லை மெர்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம மெர்ச் பண்ணக்கூடாது. மெர்ச் பண்ணோம்னா நம்ம மறுபடியும் அதை அனிமேஷன் பண்ண முடியாது, மோஷன் போஸ்டர் பண்ண முடியாது, அதை மெர்ச் பண்ணக்கூடாது. ஸோ மோஷன் போஸ்டர். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேயரில் இருக்குது. இது வந்து அந்த ஓவராலாக நம்ம க்ரியேட் பண்ணது ஒரு ஒரு இதுவும். இது கீழே இருக்கிற குரூப், இது நான் என்ன பண்ணுறேன், இந்த குரூப்பெல்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுறேன், வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இதை கொண்டு வந்து வெளியே போட்டுடலாம். ஓகே ஓகே, ஸோ இதை வெளியே கொண்டு வந்து போட்டுடலாம். ஓகே ரைட், இல்லைன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, அந்த ஃபோல்டரோட நேம் வந்து காம்போசிஷன். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணி காம்போசிஷன், ஓகே காம்ப் ஃபைல்னு கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மோஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ணது. ஸோ இந்த காம்போசிஷன் ஃபைலை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே, வெளியே கொண்டு வந்துடலாம். ரைட், ஓகே ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு வந்து போட்டுக்கலாம். ரைட், ஸோ காம்போசிஷன் ஃபைல் தனியாக இருக்குது, நம்மளோட மோஷன் போஸ்டர் லேயர் தனியாக இருக்குது. ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா, ஓகே இது ஏற்கனவே டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் இந்த காம்போசிஷன் மோஷன் போஸ்டரில் இது க்ரியேட் ஆனதெல்லாம் ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். புது மோஷன் போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமேஜாக நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லேயர் போஸ்டர் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு காம்பாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மோஷன் போஸ்டரில் செகண்ட் இமேஜ், இதை ஹைட் பண்ணிடுறேன். சரி, இதை ஹைட் பண்ணிடலாம். ஓகே, இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ செகண்ட் இன்னொரு குரூப்பு, இந்த குரூப்பில் ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் குரூப், சரி இதில் போய்ட்டு இதில் ஆக்சுவலாக வந்து ரெண்டு லேயர் இருக்குது. ஓகே ரைட், நெக்ஸ்ட்டு இந்த குரூப்பில் இதுலேயும் மல்டிபிள் பாஸ் இருக்குது, தென் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்தது, தென் இது ஓகே, தென் இதில் வந்து இதை கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ரைட், ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறது பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் செட் பண்ணணும், சரிங்களா? அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.